வணிகம் செய்வதை எளிதாக்குதல் மற்றும் ஒரே நாடு ஒரே வரி என்ற தொலைநோக்கு பார்வையை ஜிஎஸ்டி பூர்த்தி செய்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 5 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ள ஜிஎஸ்டிக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மை கவ் இந்தியா என்ற ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர், வணிகம் செய்வதை எளிதாக்குதல் மற்றும் ஒரே நாடு ஒரே வரி என்ற தொலைநோக்கு பார்வையை பூர்த்தி செய்துள்ள மிகப்பெரிய வரி சீர்திருத்தம் ஜிஎஸ்டி என பாராட்டியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளாக நாட்டின் வரி வசூல் பெருகியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி அமலாக்கப்பட்டதன் 5ஆம் ஆண்டு நிறைவு விழா புதுதில்லியில் நேற்று கொண்டாடப்பட்டது. ஜிஎஸ்டி வரி விதிப்பு அமல்படுத்தப்பட்டு 5 ஆண்டு நிறைவடைந்ததை ஒட்டி நடைபெற்ற விழாவை தொடங்கி வைத்து உரையாற்றிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், கடந்த 5 ஆண்டுகளாக நாட்டின் வரி வசூல் பெருகியுள்ளதாக தெரிவித்தார். ஜிஎஸ்டி வரி வசூல் மாதந்தோறும் அதிகரித்து வருவதாக கூறிய நிர்மலா சீதாராமன், ஜூன் மாதத்தில் 56% உயர்ந்து 1,44,000 கோடி ரூபாய் வசூலாகி இருப்பதாக குறிப்பிட்டார். வரி விதிப்பில் ஏற்பட்டிருந்த பாகுபாட்டை ஜிஎஸ்டி அகற்றியிருப்பதாகவும் மத்திய நிதியமைச்சர் தெரிவித்தார். GST revenue collection for the month of June 2022 is 1,44,616 crores. 56% rise of the GST revenues in the same month last year. 56%. இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி, வருவாய்த்துறை செயலர் தருண் கபூர், மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்கவாரிய தலைவர் விவேக் ஜோஹ்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.